யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சுடிதாருக்கு தான் ஒரு நெக் டிசைன் வந்து நம்ம இந்த வீடியோவில் தைக்க போகிறோம். ரொம்ப சுலபமான முறையில் பிகினர்ஸ் எல்லாருமே வந்து தைக்கக்கூடிய அளவுக்கு வந்து சிம்பிளாக வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த மாடல் தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு போக்ஸ் கம்பி இருந்தால் போதும், இந்த மாடல் வந்து நாமளே தைக்கலாம். முதல்ல கழுத்தினுடைய இறக்கமும் அகலமும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிங்க. அதிலேருந்து கழுத்தினுடைய இறக்கம் கழுத்தினுடைய அகலம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கொயராக வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போது நம்ம கழுத்து மாடல் வந்து கீழ்ப்பக்கம் ரவுண்ட் ஷேப் தான். அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கீழே போக போக வி ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ரவுண்டு கட் பண்ணி கீழ்ப்பக்கம் வி ஷேப் கொஞ்சமாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லைனிங் வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கழுத்தினுடைய அகலத்துக்கு ஒரு பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கீழ்ப்பக்கம் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அடித்து திருப்புறதுக்கு, அதாவது அந்த பிசுறு வந்து மறையிறதுக்காக. கீழ்ப்பக்கம் வச்சு நம்ம திருப்பும்போது பிசுறு வந்து மேல் பக்கமும் தெரியாது, உள் பக்கமும் தெரியாது. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து தையல் போட்டு மிச்சத்தை வந்து கழுத்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கார்னர்லாம் நமக்கு திரும்பணும், அதுக்கு வந்து கார்னர் கட் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேப்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நமக்கு துணி வந்து திரும்பும், இல்லைன்னா திரும்பாது. இப்போ உள் பக்கம் வந்து நம்ம நகத்தால் கீறி விட்டுக்கலாம். துணி எவ்வளோ உள்ள எக்ஸஸாக விட்டுருக்கன்னு பாருங்கள். இப்போ அதை மேல் பக்கம் திருப்பிக்கலாம். இந்த சேம் வந்து நம்ம சுடிதார் கிளாத்தையே வந்து உள் பக்கம் கொடுத்து திருப்பியிருக்கோம், அதை நீங்கள் கவனிக்கணும். இப்போது இது ஓரமாக நான் வந்து தையல் போட போகிறேன். தையல் போடுறேன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு போடுறேன். உங்களுக்கு 1/2 இன்ச் வேணாலும் விட்டு தையல் போடலாம், ஆனால் ஓரமாக போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் வந்து போட்டு வரணும். ஆனால் அந்த ஜாயின் பண்ண தையல் வந்து மேல் பக்கம் தெரியக்கூடாது. நம்ம துணி அடித்து திருப்பணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் போட்டிருக்கேன். இப்போது அதை ஓரமாக வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பின துணி வந்து நமக்கு மேல் பக்கம் வந்துருச்சு, கழுத்து வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த பிசுர் வந்து நம்ம அப்போ மறைக்கணும். மேல் பக்கம் இருக்கக்கூடிய பிசுரை வந்து நம்ம மறைக்கணும். அதை நம்ம மறைக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு சுடிதார் வந்து டிசைன் வந்துடும். இப்போது இது வந்து ஃபேண்ட்டு கிளாத்து, இதில் வந்து நான் கிராஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் அகலமாக வேணால் கூட கட் பண்ணிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கிராஸ் நல்லா இருக்கணும். 1/2 இன்ச் அகலத்துக்கு வந்து கட் பண்ணிட்டேன். கிராஸ் வந்து கரெக்டாக பாருங்கள், ஜாயின் பண்ணுறேன். நேராக இருக்கான்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக நேராக வரணும். இதுக்கு ரெண்டு பாருங்கள் வச்சு பார்க்குறேன், கரெக்டாக நேராக வருது. இந்த மாதிரி வச்சு பார்த்து தான் வந்து ஜாயின் பண்ணணும் கிராஸ் பீஸு. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த ரெண்டு கிராஸும் ஒரே அளவுக்கு இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுக்கு கிராஸ் கட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எப்படி கட் பண்ணி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஜாயின்ட் ரெண்டும் மேல் பக்கம் கரெக்டாக வர மாதிரி வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி போட்டு கிராஸ் ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின்ட் எல்லாம் ஒரே பக்கம் வரும். இப்போ 3 ஜாயின்ட் வந்துருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் இல்லாமல் கட் பண்ணுங்கள். இதை வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டாக மடித்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அகலத்துக்கு வந்து தையல் போட்டுக்கிறோம். நம்ம துணி கட் பண்ணுறதை பொறுத்து 1/2 இன்ச்சுக்கும் இல்லை 1/4 இன்ச்சுக்கும் வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து மேல் பக்கம் நமக்கு வந்து அது ஒரே அளவு போட்டுட்டு வரணும். இப்போ கார்னர் வந்து திருப்பி தையல் போட்டுக்கிறோம். பாருங்கள், மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், தையல் போட்டிருக்கேன். இப்போது இந்த உள்ளே இருக்கக்கூடிய பிசுரை வந்து ஒரே அளவுக்கு வந்து கட் பண்ணிங்க. ரொம்ப ஒட்டியெலாம் கட் பண்ணக்கூடாது. உள்ளே நம்ம எந்த அளவுக்கு 1/2 இன்ச் பிடிச்சி தைக்கிறோன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சாவது துணி வந்து அதிகமாக உள்ளே இருக்கணும். இப்போ இதை திருப்பிக்கலாம். பாருங்கள், இது ஒரு போக்ஸ் கம்பி. போக்ஸ் கம்பி வந்து வச்சு திருப்புகிறேன்.
நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மேலே இது தையல் போட்டதுனால ஃபோக்ஸ் கம்பியில் திருப்புறது ரொம்ப ஈஸி தான். இப்போ திருப்பிட்டு மேல் பக்கம் வந்ததும் பிடிச்சி இழுத்துங்கன்னா நீட்டுக்கும் வந்துடும். அந்த கம்பியில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கிட்டு மேல் பக்கம் நம்ம கை கரைச்சதும் பிடிச்சி இழுத்துங்கன்னா திரும்பிக்கும். இப்போ பாருங்கள், பிசுறு வந்து உள்ளே போயிடுச்சு, பட்டையாக ஒரே அகலத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது கீழ்ப்பக்கம் அந்த வி ஷேப் போகிறது பார்த்திங்களா, அந்த வி ஷேப் போடுற மாதிரியே ரெண்டு பக்கம் வி ஷேப் போட்டுக்குங்க. நேர் நேராக கோடு போட்டுங்க வி ஷேப்லேயே. கீழே வந்து உங்களுக்கு தேவைக்கிற ரவுண்ட் அளவுக்கு வந்து ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கம் சைடில் சும்மா ரவுண்ட் பண்ணிங்கன்னா போதும், அது ரவுண்ட் ஆகிடும். இப்போது இந்த பிசுறு தெரியாத அளவுக்கு அந்த மேல் பக்கம் ஓரத்தில் அந்த மஞ்சள் கலர் சுடிதாருடைய மஞ்சள் கலர் வந்து தெரிகிற மாதிரி, பைப்பிங் மாதிரி தெரிகிற மாதிரி விட்டுட்டு மிச்சத்துக்கு நான் வந்து அந்த தையல் மேலேயே வந்து நான் வச்சுட்டு வரேன். நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு கால் இன்ச்சுக்கு தையல் போடணும்னு, சரிங்களா? இல்லை நீங்கள் அரை இன்ச்சு கூட போடலாம், ஒன்று கூட நோத்தி வைக்கலாம். நான் வந்து கரெக்டாக ஒரு பைப்பிங் வர அளவுக்கு வந்து வச்சுட்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக திருப்பணும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை இன்ச்சுக்கு அரை இன்ச்சுக்கு தையல் போடுங்க. இந்த வி ஷேப் தான், வி ஷேப் அப்புறம் கீழே ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் திரும்பும், எல்லாருக்குமே ஈஸியாக திரும்பும். ஏன்னா நம்ம கட் பண்ணது கிராஸ் பீஸு, பாருங்கள் சுலபமாக தான் தைக்கிறேன். அந்த மார்க் மட்டும் ரெண்டு பக்கம் வி போட்டு கீழே ஒரு கோடு போட்டு ரெண்டு பக்கம் ரவுண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டு வந்து வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடுங்க. இந்த ரவுண்ட் ஷேப்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்ட முடியாது, சும்மா ரெண்டு ரெண்டு தையல் தான் இறங்கணும். கரெக்டாக ரெண்டு டைம் மூணு டைம் தான் இறங்கணும். அந்த ஊசி வந்து ரெண்டு மூணு டைம் இறங்கினா போதும், அடுத்த ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் திருப்பிக்கணும். அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பினீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து அழகாக வந்து நமக்கு திரும்பும். ஒரு எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படின்றத கரெக்டாக பாருங்கள். கழுத்து வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு, ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு வந்துட்டோம். இதுதான் வந்து நமக்கு மாடலு. இந்த கீழ்ப்பக்கம் ரவுண்டு பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ ஏற்கனவே நம்ம மிச்சமானதை வந்து கட் பண்ணி குறுக்க வந்து கொடுக்குறோம். கழுத்துக்கு மிச்சான பீஸையே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ஒரு மூணு பீஸ் வர மாதிரி நடுவில் வந்து கொடுக்குறேன். தனியாக அதுக்கு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே பைப்பிங் கொடுத்துட்டு வந்தேன்லா பட்டையா, அதையே வந்து கிராஸ் பீஸ் வந்து மூணு பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் முதல்லயே வச்சுட்டு கூட தையல் போடலாம், அது உங்களுடைய திறமையை பொறுத்து. எப்பயுமே ரவுண்டு திருப்பிட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரவுண்டுக்குள்ளே நாம் வைக்க முடியும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டராக கரெக்டாக வச்சு மூணு தையல் போட்டுக்குங்க. ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக தையல் போடணும். ஃபஸ்ட்டு மூணுத்தையும் சென்டராக வச்சு பெரிய தையல் ஒன்று சென்டரில் நேராக போட்டுக்கிட்டு அப்புறம் மூணுத்தையும் வந்து ரெண்டு பக்கம் ஓரம் தையல் போடணும். சென்டராக எதுக்கு தையல் போடுறோன்னா அது மூணும் நவராது இருக்கிறதுக்காக. அந்த மூணும் நவராமல் இருந்தால் தான் அந்த டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஒரே அளவு கரெக்டாக வைக்கணும். மூணுத்துக்கும் லைனாக தையல் போட்டு வரலாம். ஏன்னா உள்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் தையல் போடல. அந்த பைப்பிங் நம்ம பட்டியாக மேல் பக்கம் கொடுத்தோம் பார்த்திங்களா, அது வந்து இன்னும் நம்ம ஒரு பக்கம் தான் தையல் போட்டிருக்கோம். மூணுத்துக்கும் ரெண்டு பக்கமும் தையல் போட்டே இருக்கேன் நான், போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கிட்ட காட்டுறேங்க தையல் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஓரம் அதாவது இன்னொரு பக்கம் ஓரம் வந்து தையல் போடணும். இதுதான் ரொம்ப வந்து கரெக்டாக போடணும். முடிஞ்சால் உங்கள்கிட்ட அயர்ன் பாக்ஸ் இருந்தால் இதை ஒரு அயரன் பண்ணிவிட்டு ரெண்டாவது தையல் போடுங்க. நான் வந்து அப்படியே போடுறேன். அயரன் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்டெலாம் கரெக்டாக திரும்பும். இல்லைன்னா இந்த மாதிரி தைக்கும்போது ஃபோக்ஸ் கம்பி கையில் வச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் அளவுக்கு மட்டும் ஃபோக்ஸ் கம்பி கையில் வச்சுக்கிட்டு பாருங்கள், அந்த இடத்துல சின்ன சின்னதாக சுருக்கம் வரும். அந்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சுருக்கம் வரும், அது நம்மளால் கையில் கொடுக்க முடியாது. அந்த ஃபோக்ஸ் கம்பியை கிட்ட ஊசி கிட்ட கொண்டு போய் அந்த சுருக்கத்தை வந்து வைக்கணும். சும்மா ஒரு நூல் அளவுக்கு தான் அந்த சுருக்கம் வரும். உங்களுக்கு சுருக்கம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா டிசைன் வச்சு பின்னாடி தெரியாது, அந்தளவுக்கு அந்த சுருக்கம் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்ஸ் கம்பியில் மட்டும்தான் வைக்க முடியும். அந்த ஊசி உள்ளே இறக்கி அந்த ஃபோக்ஸ் கம்பியை கும்போய் அந்த துணியை கும்போய் மடித்து கும்போய் ஊசிக்கிட்ட நிறுத்தி அடுத்த தையல் போட்டிங்கன்னா அது கரெக்டாக தையல் அது மேலே உக்காஞ்சிக்கும். அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து உள்பக்கம் ரவுண்டு வந்து கரெக்டாக திரும்பும். ஏன்னா துணி உள்பக்கம் வந்து நமக்கு சுருங்குது இல்லைங்களா, அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் கரெக்ட் உடைஞ்சது அந்த ரவுண்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு ஆறு ஏழு சுருக்கம் வந்து சின்னதாக வரும். ஆனால் அந்த சுருக்கம் நமக்கு வச்சதே தெரியாது, அது தையலுக்குள்ளேயே வந்து மறைஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன சுருக்கம் அது. இப்போ பாருங்கள் ரவுண்டு அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது ரவுண்டு. உங்களால் அந்த சுருக்கம் வச்சதே உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சின்ன சுருக்கம் அது. இவ்வளோ தான் டிசைனே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் நேராக போட்ட தையில் வந்து பிரிச்சிடலாம். உள்பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள் தையல் மட்டும்தான் இருக்குது உள்பக்கம்.
உங்களுக்கு எப்படி தைச்சிருக்கான்ற அந்த தையல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம் வீடியோவை நிறுத்தி அந்த இடத்துல ஸ்கேன் பண்ணி பாருங்கள், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், அழகாக இருக்கும். இவ்வளோ தான் அந்த டிசைன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.